ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே நாகர்கோயிலில். அண்ட் நாளைக்கு வந்து நாங்கள் வீரமநல்லூர் கிளம்புறோம். ஸோ அங்கே 2 days ஸ்டே, சண்டே அண்ட் மண்டே. டியூஸ்டே மார்னிங் நாங்கள் திருப்பியும் சென்னை கிளம்புறோம். திருப்பியும் வந்து 10 to 11 hours ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன வாங்கியிருக்கோம், இட்லி, ஆப்பம் அண்ட் பழம்புரி, அந்த நேந்திரம்பழ அப்பம் அது வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் நான் சாப்பிட போகிறேன் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் எங்கேயாவது போனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், ஏத்தம்பழ அப்பம், இட்லி அண்ட் அப்பம். ஸோ வீட்டோட சட்னி தான் ஊற்ற போகிறேன். முதல்ல அப்பம் ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. ஸோ நான் இது இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன், உங்களை கொஞ்சம் நேரத்தை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக எங்களோட ஃபேமஸ் சுக்கு காபி. ஸோ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, பட் செம்ம டேஸ்டாக இருந்தது. ஈவினிங் வந்து எங்களோட ஃபேமஸான ஒரு பேக்கரி, கிரேட்டஸ்ட் பேக்கரிக்கு போனோம். ஏன்னா எனக்கு கிரேட்டஸ்ட் பேக்கரி ரொம்ப பிடிக்கும். அங்கே லட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த போட்டீஸ் அந்த ரோட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் அந்த சைடில் இருக்குது. உள்ளே வந்து இன்டீரியர்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து ஸ்வீட் கடை இருக்குது, மேலே வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கோட் ரோடில் ஒரு கிரேட்டஸ்ட் பேக்கரி இருக்குது, பட் அது வந்து சின்ன பேக்கரி தான். இதுதான் வந்து நல்ல பெரிய பேக்கரி. இதுதான் வந்து மெனு கார்டு. மெனு கார்டு வந்து சிம்பிளாக கம்மி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு, பட் ஒரு லைட் ஸ்நாக்ஸ்க்கு அது வந்து போதும். ஸோ மேஜராக வந்து ஐஸ்கிரீம்ஸ், சாண்ட்விச்சஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த சைடு வந்து ப்ரெட், சாண்ட்விச்சஸ், பீட்ஸா, பர்கர் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. இங்கே வந்து இன்டீரியர்ஸ் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக எல்லோ லைட்ஸ்லாம் வச்சு, நிறைய எல்இடி டிவிலாம் வச்சு, அண்ட் அங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்துருச்சு. எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெஜ் கட்லெட் வாங்கியிருந்தோம். ஏன்னா கட்லெட் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பாதாம் மில்க், இது வந்து ரோஸ் மில்க். நம்ம மித்ரன் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல். அவன் வந்து எப்பவுமே ஒரு சிப் ரெண்டு சிப் ட்ரை பண்ணுவான், அவ்வளோதான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டான், விட்டுருவான். இது வந்து ஹாட் வெர்ஷன் ஆஃப் பாதாம் மில்க், இதுவும் நல்லா இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃபேமஸான ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா வந்து ஃபலூடா. ஸோ ஃபலூடாவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே வந்து செரி வச்சு, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஜெல்லி, நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கேஷ்நட் போட்டிருந்தாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. கீழே வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருந்தது, அப்புறம் ஸ்ட்ராபெரி சிரப் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் சேமியா மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வச்ச உடனே எல்லோரும் 4-5 ஸ்பூன் எடுத்து கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கீழே தான் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி செக்ஷன். அண்ட் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து லட்டு வாங்கிட்டு போவோம். கொஞ்சம் லட்டு வீரமநல்லூருக்கும் கொஞ்சம் சென்னைக்கும் வாங்கிட்டு போயிருந்தோம். அண்ட் ப்ளம் கேக் வாங்கணும், அதுவும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ அது வாங்கிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே போனோம் அப்படின்னா வர்ஷா ஆர்கானிக்ஸ் போனோம். அது எங்கே இருக்குன்னா ஒழுங்கனச்சேரியில் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் ரோடில்.
இது வந்து நாகராஜா கோயில் கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க அந்த கடைக்கு. அண்ட் நீங்கள் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான், அண்ட் கெமிக்கல்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்து ஹர்பல் காஸ்மெட்டிக்ஸும் கிடைக்குது, ஃபேஸ் பேக் இருக்குது, அண்ட் நீங்கள் வந்து ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே ஹர்பல் ஹேர் டையும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கலாம். எங்கள் அம்மா எப்பவுமே இங்கே தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஹேர் டை வாங்குகிற பர்சனாக இருந்தீங்கன்னா அங்கே வாங்கலாம். மற்றபடி சிறுதானியங்கள் இருக்குது, திணை, வரகு, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுவும் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. வேறையும் நிறைய திங்ஸ் அங்கே கிடைக்குது, லைக் பனங்கற்கண்டு, ஹர்பல் டீ, இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பேக்கு, இதுவும் நாங்கள் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவோம், இதுவும் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இங்கே வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் கருப்பட்டியில் பண்ணது, வெள்ளமில் பண்ணது, பனங்கற்கண்டில் பண்ணது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மித்ரனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே வந்து கவுண்டரில் ஃபுல்லாகவே வந்து ரைஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பருப்பு வகைகள் அண்ட் சிறுதானியங்கள் வச்சுருந்தாங்க. மாப்பிள்ள சம்பா அரிசி கூட கிடைக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். கடைக்கு பின்னாடி வந்து நிறைய செடிலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கிலோ நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து இந்த காக்ரோச் அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே மாதிரி ஹெர்பல் ஸ்ப்ரே, இந்த நாலு ஐட்டம் தான் வாங்கிடணும். ஸோ நான் இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன், நீங்களும் வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்குறீங்கன்னா வாங்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த நாலு ஐட்டம் தான் வாங்கினேன், அவ்வளோதான் இதோட இந்த ப்ளாக் முடியுது. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும்.